வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு தடவை குன்னூரில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக குன்னூருக்கு வந்திருந்தாங்க. குன்னூரில் வந்து அவர் ரொம்ப குளிர், அந்த குளிர்லேயும் ரொம்ப காலையிலே எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே கிளம்பிவிட்டு நான் ரெடியாக உள்ளேன், நீங்கள் எல்லாம் தயாரானாராம். அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் பார்த்து எல்லோருமே ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ ஒரு அதிகாரி அவர் காதருகே வந்து ஒரு தகவலை சொல்கிறார். அந்த தகவலை கேட்டதுமே கலாமின் முகம் எருகி விடுகிறது. உடனே அந்த அதிகாரியை நொந்து கொள்கிறார், இதை ஏன் எனக்கு முன்பே சொல்லவில்லை, இதுக்கு இவ்வளவு தாமதமாக ஏன் இதை சொல்கிறீர்கள் அப்படின்னதும் யாருமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைச்சு நிற்கிறாங்க. உடனே நான் அங்கே செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு எல்லோருமே அரண்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஜனாதிபதியினுடைய நிகழ்ச்சி நிரலை அவ்வளோ எளிதாக யாரும் மாற்ற முடியாது. அவருடைய இப்போ போக வேண்டிய இடத்திற்கு அவர் நிகழ்ச்சி நிரலே இல்லை. இருந்தாலும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு முன்பாக நான் அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரை சைகை காட்டி வர சொல்லி அதில் ஏறி உடனே உட்கார்ந்து விடுகிறார். கார் எங்கே போகுதுன்னா நேராக குன்னூர் பக்கத்தில் உள்ள வெல்லிங்டன் இராணுவ மருத்துவமனைக்கு போகுது. அங்கே போனதுன்னா தெரியுது அங்கே யார் இருக்காருன்னா, மருத்துவ வசதிக்காக அங்கே வந்து யார் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னா நம்மளுடைய மரியாதைக்குரிய ஃபீல்டு மார்ஷல் மானெக்ஷா தான் அங்கே வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருக்கின்றார். அவரை பார்ப்பதற்காக தான் கலாம் அவர்கள் அவ்வளவு அவசரமாக எல்லோரையும் நொந்து கொண்டு விரைவாக வருகின்றார். அதாவது இந்தியாவில் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற ஒரு இராணுவ பட்டத்தை பெற்ற முதல் இராணுவ வீரர் அவர் தான். இரண்டே ரெண்டு பேருக்கு தான் இதுவரை கொடுத்துருக்காங்க, ஒன்று மேனிக்ஷா, ரெண்டாவது ஜென்ரல் கரியப்பா. இவங்க ரெண்டு பேரை தவிர இன்னும் இந்த இது ஃபீல்டு மார்ஷல்னு யாருமே கிடையாது. ஏன்னா இந்திரா காந்தி பிரதமராக இருந்த சமயத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த சண்டையில் வெறும் 13 நாட்களில் அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை சரணடைய வைத்து பங்களாதேஷ் என்கின்ற நாடு உருவாக முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் அந்த மானெக்ஷா. அப்பேற்பட்டவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே தங்கியிருக்கார். உடல்நிலை வந்து படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவரை பார்க்க அவசர அவசரமாக உள்ளே வந்து கலாம் நுழைகிறார். ஒரு இந்திய நாட்டின் ஜனாதிபதி இப்படி வருவதை பார்த்து அவர் அதிர்ந்து விடுகிறார். ஒரு ஜனாதிபதி இவ்வளவு சாதாரணமாக நம்மை பார்க்க வருகிறார் என்றது அப்படியே மலர்ந்த முகத்துடன் கலாமை வரவேற்கிறார். கலாம் ஓடி சென்று அவர் கையை கட்டிப்பிடித்து கொண்டு இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரிக்கிறார். 15 நிமிடங்கள் அவருடன் எல்லாவற்றையும் பேசியிருந்து விட்டு தான் கிளம்ப போகும் நேரத்தில் அவரை நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்புகின்ற நேரத்தில் அவரிடம் ஒரு காதருகே சென்று உங்களுக்கு எல்லா வசதிகளும் இங்கே சரியாக உள்ளதா, ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், உடனடியாக சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மேனக்ஷா எனக்கு ஒரே ஒரு குறைதான் அப்படின்னு சொல்லிட்டு கலாம்கிட்ட சொல்கிறாரு, ஒரு இந்திய நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் உள்ள ஒரு குடியரசுத் தலைவர் என்னை பார்க்க வந்தபோது அவரை எழுந்து மரியாதை நிமித்தமாக அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்க முடியவில்லையே அப்படின்னு தன் கண்களில் கண்ணீர் வழிய கலாமிடம் சொல்ல கண்ணு கலாமும் கண்களும் அப்படியே கலங்கிச்சான். என்றைக்கு இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பதற்கு இதுதான் ஒரு உயர்ந்த தகவல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.